என்எஃப்டி நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ் பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக நல்ல ஒரு ஹைப் இருக்கிறது தான். சில என்எஃப்டிஸ் எல்லாம் பார்த்தோம்னா 1 or 2 பிக்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஈஸியாக $5,000 $10,000 வரைக்குமே நாங்கள் செல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நியூஸஸ் எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் நம்ம இன்னைக்கு அந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக ஒரு என்எஃப்டி டோக்கனை வந்து எப்படி வாங்குறது, அதை எப்படி ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் ஆல்சோ பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்எஃப்டியை பற்றி முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்து என்எஃப்டினா என்னன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அது போக அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பேச போகிற என்எஃப்டிஸ் பற்றி நான் முன்னாடியே வந்து பேசியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த என்எஃப்டிஸ் எல்லாம் வந்து கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வாலெட்டில் இன்னைக்கு ஒரு $400 வந்து $450 வரைக்கும் சும்மாவே இருக்கும். என்னது ஃப்ரீயாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, அந்த என்எஃப்டிஸோட இன்னைக்கு மதிப்பு எல்லாமே ஒரு $400 $450 வரைக்கும் வந்து இருக்கும். இப்போ அதை வந்து கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். பட் நான் வந்து அந்த பழைய வீடியோவில் காமிச்சது எல்லாமே சீசன் 1. அந்த சீசன் 1 க்ளோஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கு சீசன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சீசன் 2 எப்படி பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது போக நம்ம அந்த பழைய வீடியோ பார்த்துட்டு சீசன் 1 பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நாங்கள் வீடியோ பார்த்தோம்ப்பா இந்த மாதிரி பார்ட்டிசிபேஷன் பண்ணி கிளைம் பண்ணிட்டு, பிகாஸ் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்கன்னு நானும் கொஞ்சம் தெரிஞ்சப்பேன் இல்லையா. இன்னைக்கு அந்த பார்க்க போகிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா Zapper 5. இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ரூஃபாகவே உங்களுக்கு வந்து காமிச்சிடுறாங்க. நான் வந்து சீசன் 1 பார்ட்டிசிபேஷன் பண்ணேன், அதோட மதிப்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $330. என்னடா ஏமாத்திட்டான்னு கேட்டிங்கன்னா $400 நான் வந்து லெவல் 9 வந்து முடிச்சிட்டேன். ஒரு என்எஃப்டியை வந்து என்னால் கலெக்ட் பண்ண முடியல, பிகாஸ் நான் வந்து லேட்டாக தான் பார்ட்டிசிபேஷன் பண்ணேன். என் என்ன மிஸ்டேக் பண்ண அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டீங்களே, அதனால் என்னோட மிஸ்டேக்கை நான் ஃபஸ்ட் வந்து சொல்லிடுறேன். நான் வந்து அப்பப்போ மறந்துடுவேன், ஒரு நாளைக்கு வந்து மறந்துடுவேன், 2 நாள் மறந்துடுவேன், 3 நாள் திரும்பி போகிறனால அந்த ரிவார்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால கண்டினியூஸாக நீங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணால் ஈஸியாக அந்த ரிவார்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். மெட்டாமாஸ்க்கு இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து அன்லாகின் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருங்க. லாகின் பண்ணக்கப்புறம் இங்கே கொஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போய் ரெகுலராக நீங்கள் இந்த Zapper வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனில் வந்து கூகுள் ரிமைண்டர் இருக்கும், அந்த கூகுள் ரிமைண்டரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கூட இல்லை ஒரு அலாரம் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட ரெகுலராக போயிட்டு ஒரு 7 மணிக்கோ இல்லை 10 மணிக்கோ நம்ம இந்த கலெக்ட் போய் பண்ணி வச்சுக்கோம், இந்த எக்ஸ்பி வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து கிளைம் வந்து கொடுத்துக்கிங்கன்னா இங்கே போய் நம்ம வந்து ஒரு மெட்டாமாஸ்கில் ஒரு சைன் இன் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். சைன் கொடுத்துட்டோமா கொடுத்தனையும் இது வந்து கிளைமிங்ன்னு இருக்கும். ஒரு நாளைக்கு ஸ்ட்ரீக் வந்து மெயின்டைன் பண்ணோம். ஸோ இந்த ஸ்ட்ரீக்கை வந்து நம்ம கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த 100 120 ஆகும், 140 ஆகும். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பியை வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 hours கழிச்சு நீங்கள் திரும்பியும் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு அலாரம் போட்டு நோட்டிஃபிகேஷனாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆட் ஆர் ரிமூவ் லிக்விடிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சு, ஏர்ன் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே வீக்லி வாரத்துக்கு ஒரு நாள் தான் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடு ரிமூவ் லிக்விடிட்டின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஃபஸ்ட் இந்த பூல்குள்ளே வந்து போய்க்கலாம் என்ன இருக்குதுன்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே ஒன்று வந்து கொடுத்து வச்சுருந்தேன், இத்தீரியமில் வந்து டிஃபால்ட்டாக இப்போ இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்கள், பாலிகனுக்கு மாற்றினீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து கம்மியாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து பாலிகனை யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் இருக்கும். ஸோ பினான்ஸ் ஸ்மார்ட் செயினும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஃபீ வந்து கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பாலிகனில் வந்து ஒரு சின்னதாக இல்லை ரொம்ப கம்மியாக $0.36 ஒரு லிக்விடிட்டி வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து இது ரிமூவ் வந்து பண்ணிடலாம். இந்த மைனஸ் சிம்பிளை வந்து கொடுத்துட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப பெரிய அமௌண்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா பாருங்கள், 0.3 matic தான் நான் வந்து கொடுத்து வச்சேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவிங் லிக்விடிட்டி ஃப்ரம் குயிக் ஸ்வாப் அப்படின்னு வந்துருச்சா. அது முடிஞ்சோனையும் இந்த குவெஸ்டுக்குள்ளே வந்து போனீங்கன்னா ஆட் ஆர் ரிமூவ் லிக்விடிட்டின் அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கிளைம் கொடுத்துப்போம். அது போக உங்களுக்கு பினான்ஸ் ஸ்மார்ட் செயின்லையும் எப்படி நம்ம வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணுறதுன்னு வந்து லைவாக ஆல்சோ காமிச்சிடறேன். திரும்பியும் இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 XP வந்து வரும். பட் நம்ம வந்து 7 நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும், இன்னும் 6 days ரிமைனிங்காக இருக்குது. திரும்பியும் பூல்குள்ளே வந்து போய்க்குங்க, பினான்ஸ் ஸ்மார்ட் செயினை வந்து கொடுத்துக்கோங்க, வாலெட்டை வந்து லோட் பண்ணிக்கு. ஸோ பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் மெட்டாமாஸ்கில் எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிப்பீங்க, எல்லாத்துக்கும் வந்து தெரியும். நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து எதுவும் சொல்ல வேண்டியதும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேக் இருக்குது, WBNB BUST. இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னா எங்கிட்ட வந்து BUST இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்ன்னு கொடுக்குறேன். இங்கே போயிட்டு BNB வேணா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, BNB இருந்தால் BNB கொடுங்க. இப்போ வந்து எங்கிட்ட BUST இருக்கு. ஸோ BUST வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன்.
ரொம்பலாம் இல்லைங்க, ஜஸ்ட் $1 மட்டும் கொடுக்குறேன், அதே வந்து டிவைட் பண்ணிக்கும் யூஎஸ்டிக்கும் பியூஎஸ்டி பேராக வந்து அதே வந்து மாற்றிக்கும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்ரூவ் வந்து கேட்கும். நான் சீசன் ஒன்லேயே இதெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணனால எனக்கு அதை வந்து கேட்கல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்ரூவ் வந்து கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டிங்கன்னா லிக்விடிட்டி வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆகிறது உங்களுக்கு வந்து எங்கே தெரியும்னா, இங்கே தனியாக ஒன்று வந்து மேலே வந்து ஒரு பாப் அப் ஆட் ஆகும் இருந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆடிங் வந்து அப்படி முடிஞ்சிருச்சு இல்லையா, இங்கே வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போயும் நீங்கள் வந்து பார்த்து இங்கே வந்து வந்துருச்சு இல்லையா, இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா இங்கே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் கஸ்ட்டுக்குள்ளே வந்து போனீங்கன்னா இந்த ஆட் ஆர் ரிமூவ் லிக்விடிட்டி அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணுங்கள், திரும்பி ரிமூவ் பண்ணுங்கள், திரும்பியும் ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப சிம்பிளாக, அந்த $1 திரும்பி திரும்பி நம்மளுக்கு வந்து வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபா இல்லை 3 ரூபா மட்டும்தான் ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீல நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் தேர்ட் கிளைம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிஎன்பி வந்து வச்சுருக்கீங்களா, பிஎன்பி டு வேற ஏதாச்சும் கொடுங்க பியூஎஸ்டி. ஸோ வந்து இல்லைனா வந்து பியூஎஸ்டி டு பிஎன்பி வந்து கொடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் $0.5 மட்டும் கொடுக்குறேன். ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் வந்து 3%, டிரான்சாக்ஷன் ஸ்பீடு இன்ஸ்டன்ட் அதெல்லாம் வந்து கொடுத்துக்கிறேன்னா ஜுவல் ஸ்வாப் எக்ஸ்சேஞ்ச் ரூட்டாக வந்து எடுத்துக்குது, எக்ஸ்சேஞ்ச் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு, டிக் காமிச்சதா. திரும்பியும் இந்த கஸ்ட்டுக்குள்ளே வந்து போனீங்கன்னா வீக்லி இந்த எக்ஸ்சேஞ்ச் ரிவார்டையும் நீங்கள் வந்து கிளைம் கொடுத்துக்கலாம். கிளைம் கொடுத்துட்டு இங்கே போய் சைன் வந்து கேட்கும், சைன் வந்து கொடுத்துட்டிங்கன்னா திரும்பியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 XP வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது எல்லாமே இந்த லெவலில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். முடிஞ்சுதா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் இன்ட்ரெஸ்ட், இதுக்கு வந்து 750 XP வந்து தர்றாங்க. இந்த சேவ் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போய்க்கலாம். இது வந்து டிஃபால்ட்டாக பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் வந்து ஏற்றுக்காது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாலிகன் நெட்ஒர்க் வந்து மாற்றிக்கோங்க. பாலிகன் நெட்ஒர்க் வந்து மாற்றிட்டு யூஎஸ்டிசி இருக்குது, இடிஎச் இருக்குது, இல்லை டபிள்யூமேட்டிக் ஆல்சோ வந்து தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஎஸ்டிசி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம எப்படி இந்த பாலிகன் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் இருந்து, சாரி பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருந்து மேட்டிக்கை வந்து கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் மேட்டிக்கை நீங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 மேட்டிக் வந்து கொடுத்துங்க, கொடுத்துட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு ஸோ கொடுத்தனே பார்த்தீங்கன்னா இப்போ 1 மேட்டிக்கு ஒரு சேவ் ஒரு இன்ட்ரெஸ்டாட்டாக வந்து கிளைம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. திரும்பியும் கஸ்ட்டுக்குள்ளே வந்து போய்க்குங்க, போயிட்டு இந்த ஏர்ன் இன்ட்ரெஸ்ட் அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 750 XP வந்து தர்றாங்க. இப்போயும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லெவல்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து லெவல் 10 ரொம்ப கம்மியாக இருந்தேன், இப்போ 4150 வந்து வந்திருக்கேன், வந்துட்டேன் இல்லையா. இப்போது என்எஃப்டி ரிவார்ட்ஸ் எல்லாம் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன நம்மளுக்கு ஒரு மெயின் ட்ராபேக்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இத்தீரியம் மெயின் நெட்ஒர்க்கில் மட்டும்தான் நம்மளால் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, மெட்டாமாஸ்க்கை வந்து இத்தீரியம் மெயின் நெட்ஒர்க் வந்து மாற்றிக்குங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் மாற்றிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இத்தீரியம் மெயின் நெட்ஒர்க் வந்து மாற்றிட்டோம்னா நம்மளால் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ பெண்டிங்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம சிங்க் வந்து கொடுப்போம். சிங்க் கொடுத்தனையும் சைன் வந்து கொடுத்துக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் ETH டு கவர் த டிரான்சாக்ஷன் கேஸ் ஃபீ, அதாவது இத்தீரியம் மெயின் நெட்ஒர்க்கில் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் கேஸ் ஃபீ வந்து வேணும். ஸோ அந்த கேஸ் ஃபீ வந்து சில தடவை கம்மியாக வந்துருக்கும். நானே வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அந்த $400 இல்லை $300 NFT வந்து கலெக்ட் பண்ணனா ஒரு மாதத்தில் வந்து இத்தீரியம் வந்து $1700 வரைக்கும் கீழே டம்ப் ஆச்சு. ஸோ அந்த சமயத்தில் நான் வந்து ஒரு $3 இல்லை $5 கொடுத்து தான் அந்த NFTs எல்லாமே கலெக்ட் பண்ணேன். நான் கலெக்ட் பண்ண போதும் நம்மளை டெலகிராம் குரூப்பில் வந்து சொல்லியிருந்தீங்க, சீசன் 1 பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தீங்க மறக்காம இப்ப வந்து கலெக்ட் பண்ணிக்கங்க, ஃபீஸ் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அந்த சமயத்துல வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல வந்து கொடுத்தா தான் இப்ப நமக்கு ஒரு பெனிஃபிட் வந்து தருது. கரெக்ட் ஒரு $30 ல இருந்து $40 வரைக்கும் காஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. கம்மியா இருக்கும்போது நான் வந்து சொல்றேன், நம்ம டெலிகிராம் குரூப்ல இன்ஃபார்ம் வந்து பண்றேன், இந்த மாதிரி கேஸ் ஃபீ வந்து கம்மியா இருக்கு, நீங்க வந்து இப்போ எல்லாத்தையும் கிளைம் பண்ணிக்கங்கன்னா ஈஸியா ஒரு $5 to $6 கொடுத்து கிளைம் பண்ற மாதிரி இருந்தா நமக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட் தான். சோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கங்க, லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.